வளை கவந்தான் வாராணி ஆயிடினும் பஞ்சிகார் சிறகண்ணம் பரந்தார்க்கும் பழனத்தான் அஞ்சி போய் கலிமெலிய அழலோம்பும் அப்பூதி அஞ்சி போய் கலிமெலிய அழலோம்பும் அப்பூதி குஞ்சிப்பூவாய் நின்ற சேவடியாய் கோடியே திருச்சிற்றம்பலம். சம்பலம் திருநாளுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை அம்மண்ணா போற்றி, கண்ணாறு முதக்கடலே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கையிலே மலையானே போற்றி போற்றி. சம்பளம் சம்பளம் எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமொழிமைகளால் முடிவடைக் கொள்கின்றேன். சிவனே செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருடைய மனங்கறிந்த வணக்கம். சேக்கிழார் பெருந்தகனுடைய திருத்தொண்டர் புராணம் என்ற அவரிய நூலை நாம் செஞ்சிப்பதற்கு திருவருளும் ஒருவர் நமக்கு கூட்டியிருக்கிறது. சரி, இனி திருநீலநக்கநாயனா திருநீலநக்கநாயனார் பல சிறப்புகளை பெற்றவர் நமக்கு தெரியும். பொதுவாக அவருடைய சிறப்பாக என்ன, அவர் தொண்டு செய்தார், பூஜை செய்தார் இருக்குது, மனைவி விட்டு பிரிந்தான் இருக்குது. சிறப்பாக அவர் என்ன செய்தார் என்பது அடியார்களை சொல்ற பொழுது திருப்ப அந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் அவருடைய மனைவியும் வருகின்ற பொழுது தகுந்த இடம் கொடுங்கன்ற தகுந்த இடம் கொடுங்க என்று சொல்ற பொழுது தன்னுடைய யாகசாலையை கொடுக்கிறார். அங்க படுத்துக்கிட்டுமே தெரிந்து படுக்கட்டுமே என்று யாகசாலை புனிதமான இடம், அங்க போய் படுத்துக்கிட்டோம்னு சொன்னார். அதுவும் கணவன் மனைவியா படுத்துக்கிட்டோம்னு சொன்னார். அது பொருந்தாதல்லவா, இருந்தாலும் அதை தகுந்த இடத்தை கொடுக்கிறார், அடியார் என்ற எண்ணத்துல கொடுக்கிறார். அது ஒரு பெரிய உள்ளம். யாகசாலை என்பது நாள்தோறும் அக்னி காரியம் செய்கின்ற இடம், வேற எங்கன்னா ஒடுக்கலாம். அதோட அவர் வந்து தாழ்ந்த குலம்னு எல்லாருக்கும் தெரியும், பாணர் குலம் தெரியும். அதை பத்தி அவர் கவலைப்படாது. ஞான சம்பந்தரோட வருகிறார், ஞான சம்பந்தருடைய பாடலை எல்லாம் இப்படி செய்கிறார்னு சொன்னா ஒரு சிறப்பா சொல்ல வேண்டியதுதானே. அதெல்லாம் அவருக்குள்ள சிறப்பாக நாம சொல்றோம். சரி, இவர் இங்க இங்க இவர் சொல்ற விஷயம் இவருக்கு பார்க்கலாம். ரெண்டு ரெண்டு விஷயம் சொல்வார் பாட்டுகளும். அப்புறம் ஞானசம்பந்தர் வருகை பின்னால் அதையும் சொல்றார். மூணு வகையா சொல்றார் அவருடைய வரலாற்று என்ன நடந்ததுன்றது சொல்றார். அதை பார்க்கலாம். ஒலிபுணல் சூழ் சாத்தமங்கை நீலநக்கற்கு அடியேன். பொதுவா எந்த விதமான குறிப்பு சொல்லாமல் பொதுவா ஒலி புனல் சூழ் சாத்தமங்கையிலே இருந்தவர் நீலநக்கர், அவருக்கு அடியேன். நன்றாக ஒலிக்கின்ற நீர்வளம், வெள்ளம் பாய்கின்ற நீர்வளம், அந்த நீர்வளத்தினால் மிகுந்திருக்கின்ற சாத்தமங்கை என்ற ஊருடைய தோன்றிய நீலநக்க நாயனாருக்கு நான் அடியேன். அதுக்கப்புறம் திருத்தொண்டர் திருவந்தாதியில ஒரு விஷயத்த சொல்ற, பூதி புயத்தர் புயத்தில் சிலந்தி புகழும் அஞ்சி ஊதி துணிந்த மனைவியை நீப்பவும் நீப்ப உப்பாலையெல்லாம் பேதித்து எழுந்தனகான் என்று பிஞ்சகன் காட்டும் அவன் நீதி திகழ் சாத்தை நீலநக்கன் என்னும் வேதியனை என்று ரொம்ப அழகா சொல்ற. அடியாருடைய மனைவியார்கள் எல்லாம் எவ்வளவு அன்பாக இருந்தார் என்பதற்கு நீலநக்க நாயனாருடைய வரலாறு ஒரு சான். இப்போ இளையான்குடி மாறனாயனாருடைய மனைவியும் அப்படிதான் இருந்தாங்க, திருநீலகண்ட குயவனாருடைய மனைவி அப்படிதான் இருந்தாங்க. அவங்க எல்லாம் ஏறக்குற அதே சமமாக பாராட்டப்பட வேண்டியவர் தான். ஆனால் நாயனார் புராணத்தை சொல்ற பொழுது அவரை பற்றி அதிகமா சொல்லி அவங்களை பின்னால வைக்கிறாங்க. அது பெண்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கோபம் வரும், இருந்தாலும் சொல்ல வேண்டியதா இருக்குது. சங்க காலத்துல பெண்களை நேரடியாக உயர்த்தி சொல்ற வழக்கம் கிடையாது.
அது மரபு இல்லை என்றார், நம்முடைய மரபு இல்லை என்றார். சிறந்த அறிவாளியார் இருந்தாலும் கூட நேரடியாக சொல்லாமல் வேறு வகையிலே சொல்வார்கள் என்றால், ஒரு பெண்ணை புகழ வேண்டும் வச்சுக்கலாம், இப்படி பலவிய பல படைகளை எல்லாம் வென்ற வீரனுடைய மனைவி அப்படிதான் சொல்லுவாங்க. அந்தம்மாவை நேரடியா சொல்லாம போர்க்களங்களே பல வெற்றி பெற்ற மனைவி ஆண்மகன் அப்படிப்பட்டவருடைய மனைவி என்று அதை சேர்த்தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் தான் போடுறாங்க, இப்ப ஆங்கிலத்தை மிஸ்ஸஸ் தான் முதல், அப்புறம்தான் மிஸ்டர். அந்த காலத்துல மிஸ்டர் சொல்லி மிஸ்ஸஸ் மிஸ்டர், அந்த மிஸ்டருக்குள்ள மிஸ்ஸஸ், அது ஒரு மரபாக. அதனால்தான் திருமுருகாற்று படையில வள்ளியை பற்றி சொல்ற பொழுது வாழ்நுதல் கற்பின், வாழ்நுதல் கற்பின் உடைய கணவன், நன்றாக ஒளிமிகுந்த நெற்றியை உடைய கற்பில் சிறந்த வள்ளிக்கு கணவன். அப்ப வள்ளியை சிறப்பிச்சாரங்க. இப்போ முருகனை சிறப்பிக்கிறாரா வள்ளியை சிறப்பிக்கிறாரா? அந்த வரியில வாழ்நுதல் கற்பின், அவளையும் சிறப்பிக்கிறாங்க. ஒளிமிகுந்த அழகாந்த நெற்றியையும் கற்பிலும் சிறந்திருக்கிற பெண்ணுக்கு அவன் கணவன் என்று முருகனை சொன்னாலும் அதுல இன்டைரக்டா வந்துடுது இல்லையா அவனுடைய பெண்களுடைய புகழ். அது போல சொல்ற, அது போல இப்போ ராமனுக்கு சொல்றாங்க. அப்படி ராமனுக்கு எத்தனையோ பெயர்கள் உண்டு, அதுல சீதாராமன் ஒரு பெயர் உண்டு. சீதாராமன்னா சீதையை வச்சுதான் சொல்றாங்க இல்லையா. இப்ப தசரத ராமன்னா மகனை வைத்து சொல்றது தப்பு கிடையாது. கோசல ராமன் சந்திர அது என்ன சொல்லுவாங்க, அதுல சீதாராமன் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த சீதாராமன் என்றால் சீதைக்கு அவன் கணவனாக இருக்கிறான். அப்ப சீதை சிறந்தவள், சிறந்த கற்புடையவள், அவளுக்கு கணவன் சொல்ற அந்த மாதிரி சொல்ற வழக்கம் நமக்கு இருக்குது. அதனால இங்க நீலநக்கருடைய மனைவி எவ்வளவு அன்புடையவள்ன்றதை இங்க திருத்தொடத்திருந்தாலும் முதல்ல சொல்லிட்டார். பூதி புயத்தர்னார், பூதினா விபூதி, தோளிலே விபூதி பூசிக்கொண்டிருப்பவர். சிறுவாசகத்துல சிவன் திரள் தோல் மேல் நீரு கண்டதும் நெக்கிலைன்னார். சிவன் திரள் தோல் மேல் நீரு கண்டனையாயினும் நெக்கிலைன்னார். அதாவது நெற்றியில்தான் நீர் இருக்கும், சரி பார்த்த உடனே நீ எப்படி பார்த்திருக்கிற, ரொம்ப நல்லா பழகி இருக்கிற அவரோட தோள்கள் எல்லாம் உடம்பெல்லாம் நீர் பூசியை நீ பார்த்திருக்கிற. இந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்தா மூஞ்சிதான் தெரியும், மற்றெல்லாம் தெரியாது. ஆள் ஒல்லியா இருக்கணா குண்டா இருக்கணான்னு தெரியாது. அது போல நாம பாக்குறதுலாம் பெருமானை பாக்குறது என்ன பாக்குறோம், பாதங்களை தான் பாக்குறோம். பாதம் பாதம் தான் சொல்ல, அவர் எப்படி இருப்பான்னு தெரியாது. ஆனால் மாணிக்க வாசகர் எவ்வளவு பெரிய சிறப்பு, செந்தமிழ் புரை திரு மேனியும் காட்டினான், பா எவ்வளவு பெரிய சிறப்பு. சிவந்த மேனியாக இருக்கின்ற முழுமையாக காட்டி எவ்வளவு நாள் இருந்திருக்கிறார். அப்ப அவன் சிவன் திரள் தோல் மேல், உடம்பெல்லாம் நீர் பூசியிருக்கிறான், சிவன் திரள் தோல் மேல் நீர் கண்டது கண்டா, நீ நேரா பார்த்திருக்க, கண்டனையாய் நெக்கிலையே உருகுறை பாணி என்று பாடுறார் இல்லையா. அது போல என்ன சொன்னார், பூதி புயத்தர்ன, புயம் என்றால் தோல் நர்த்தம், தோளிலே விபூதி பூசி கொண்டிருக்கிறார். அந்த புயம் அந்த அந்த புயத்திலே நாருங்க, நீங்க பார்க்கணும். திருடீரணக்க நாயனார் செய்தது அருவ ஒரு இலிங்க பூசை செய்தார். இலிங்க பூசை செய்கிற பொழுது அந்த நியாசம் பண்ணுவாங்க இல்லையா, திருவடி என்றும் திருமுகம் என்றும் திருத்தோல் என்றும் எல்லாம் மந்திரத்தில் நியாசம் பண்ணுவாங்க. அதை நாள்தோறும் அந்த அம்மா பார்த்துதான் இருக்க, பக்கத்துல இருந்தானே பார்த்தாங்க, திருநக்கர் செய்யற அந்த பூசையை பார்த்தாங்க இல்லையா. பார்த்துட்டு புயம் என்று நியாசிக்கிறார் இல்லையா, இந்த இடத்துல புயம் என்று நியாசிக்கிறார் இல்லையா, அங்க விழுந்துதான் அந்த சிலந்தி. சிவலிங்கம் தான் விழுந்தது, சிவலிங்கம் தான். சிவலிங்கத்துல நியாசிக்கிற பொழுது, உறுப்புகளை நியாசிக்கிற பொழுது, இது இது திருமுகம், இது திருவயிறு என்று சடங்கத்தின் சொல்ல ஆறு அங்கங்களை சொல்ல, அங்கங்களை சொல்ல அங்க மந்திரம் சொல்லணும் இல்லையா, திருப்பாதம் திருத்தோள் என்று சொல்லிதான் யாசிக்கிறான். பதிவு செய்கின்ற பொழுது மலர்களினாலே மந்திரத்தினால் செய்ய பார்த்தாங்க இல்லையா, அந்த இடத்துலதான் விழுந்ததான் சில தான் திருப்புயம். அவங்களுக்கு அது புயமாக தெரிஞ்சது, இலிங்கமா தெரியல, பெருமான் தோல்ல விழுந்துடுச்சேன்னு நினைக்கிறான். அதுதாங்க ஒரு சிறப்பு. ஒரு படி ஒரு மார்க், சில பேர் பார்க்கலாம் அந்த இன்டர்வியூல சில கேள்வி கேட்டு ஒரு கேள்விக்கு பிரமாதம் பதில் சொல்லிட்டா மார்க் எங்கேயோ எகிரி போயிடும், ஒரு பாயிண்ட் எங்கேயோ போயிடும். அதே மாதிரி நீலநக்கருடைய பக்தி சிறந்த பக்தி தான், பின்னால சொல்ல போறாரு அதெல்லாம்.
ஆனால் அந்த அம்மா எவ்வளவு பெரிய பக்தி, அந்த அம்மாவுடைய பக்தி சிவலிங்கமா பார்க்கல, நியாசித்து வணங்குகிற பொழுது திருமேனியாக பாக்குறான், பெருமான் அங்க உட்கார்ந்துங்கிறாரு பாக்குறான், உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற பெருமானுடைய தோளில் விழுந்ததே சிலந்தி என்று அது கற்சிலையாகவா வெறும் கல்லா நினைச்சாங்களா? பெருமானுடைய திருமேனியா நினைச்சாங்க? புயத்தில் விழுந்தா சிலந்தி விழுந்தா கொப்பிடிச்சிடுமே என்று உடனே அதை நீக்கினார். அந்த நீக்கி துமித்தார்கள். துமித்தல் என்று சொன்னால் துப்புரத்தல்ல, இந்த கண்ணுக்கு ஏதாவது தூசி விழுந்து போனா என்ன பண்ணுவாங்க, துணியை நல்லா உருட்டி வாய வச்சு ஃபுல் ஊதி அப்படி வைப்பாங்க, அந்த சூடு மட்டும் இருக்கும், அதுதான் துமித்தல். ஃபூ ஃபூன்னு ஊதுறாங்க, எச்சில் அல்ல, ஃபூ ஃபூ என்று ஊதினார்கள், கொஞ்சம் எச்சிலும் போடும், ஏன்னா அது மருந்து, அதனால அப்படி ஊதினார்களாம், துமித்தார்கள். ஊதி துமித்த மனைவியை நீப்பவும், என்ன இப்படி நான் பூஜை பண்றேன் இந்த நேரத்துக்கு இன்னும் துப்புற அங்க போய், அவருக்கு சிலந்தி விழுந்த பற்றி கவலைப்படல, சிலந்தியை சாதாரணமா எண்ணுகிறார், சிவலிங்கமா எண்ணுகிறார், ஆனால் அந்த அம்மா மட்டும் இல்ல, பெருமான் தோல்ல விழுந்துருச்சு இல்லையா, கொப்பிடிச்சுடுமே என்று ஊதி துமித்தார்கள். லேசாக எச்சில் லேசாக துடைப்பாங்க, எச்சில் ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லுவாங்க, நமக்கு எல்லாம் தெரியாது, பழைய காலத்துல எச்சில் மருந்தா இருக்கும். அதுபோல பூதி புயத்தர் புயந்தி புயத்தில் சிலந்தி புகழும் அஞ்சினார், அது கீழே விழுந்தவுடனே அஞ்சுகிறார்கள், மேலே விழுகின்றது பயந்தார்கள், பயந்து வாய் மேலே விழுந்தவுடனே பூதி துமிந்த மனைவி இப்படி செய்த அந்த மனைவி குற்றம் செய்தா என்று நீப்ப, நீங்க உன்னை இனி வீட்டுக்கு வராது, குற்றம் செய்தாய், நீ பூஜை செய்கிற பொழுது துமிக்கிறாய் அல்லவா, குற்றம் செய்தாய் என்று அங்கே விட்டுட்டு அவர் பேர் வந்துட்டார் வீட்டுக்கு வந்துட்டார். நீப்பவும் உப்பாலை எல்லாம், உப்பாலை என்றால் அந்த இடத்தை தவிர, ஊதி துமித்தார்களே அந்த இடத்தை தவிர மற்றவையெல்லாம் பேசித்து எழுந்தனகான் அறியா, நீங்கி போச்சு உடம்பெல்லாம், நீங்கி போச்சு கொப்பளமா போச்சு போ என்று பெருமான் கொப்பளமா காண்பிக்கிறான், பேரித்து எழுந்தனகான் என்று பிஜகன் காட்டுவான், அங்க போய் காட்டுறான். அவ பாருங்க, அந்த அம்மா துமித்ததால பெருமானுடைய திருமேனியை கனவுல அப்படியே வந்து காட்டுறாருன்னு, இவரும் பெரியாள் தானே, இவரும் பெரியாள் தானே, அவருக்கு சொல்றார், காட்டும் அவன் நீதி திகழ் சாந்தை, அப்படி நீதியிலே சிறந்தவர் பக்தியிலே சிறந்தவர் அப்படிப்பட்ட சாத்தன மங்கை, அவருடைய நீலனக்கன் என்னும் வேதியன் இரண்டு பேரும் சிறந்த அன்புடையவர்கள், பெருமானிடத்திலே அப்படிப்பட்ட அன்புடையவள் அல்லவா, எண்ணிக்கூட பார்க்க முடியாது நம்மால் இதெல்லாம். நான் பூஜை பண்ற பொழுது அப்பா பக்கத்து சின்ன போது இதெல்லாம் எத்தனையோ ஞாபகம் வரும், பூஜை பண்ற பொழுது இருக்கு பிள்ளையாருக்கு இருக்காரு பிள்ளையார் தான், இந்த பிள்ளையார் தான், அப்புறம் அப்பா பிள்ளையார் ஒண்ணு இருந்தது, அது பெரிய ஒண்ணு கொடுத்துட்டோம், அது என்ன பண்ணும், நானு அபிஷேகம் செய்து துடைக்கிறேன் இல்லையா, இப்படி போட்டு நல்லா இப்படி தொடங்க, இப்படி இப்படி தொடங்க, இப்படி தொடங்கிட்டு அந்த துணியை கட்டணும் இல்லையா, சின்ன பையன் இல்லையா, கை அடங்காது, அப்படி வச்சு இப்படிலாம் அப்படி கட்டுவேன், சாக்கி கட்டி கட்டுவேன், எங்க அப்பா சொல்லுவோம் பக்கத்துல, சாமி எப்படி வேணாலும் போயிட்டு தலைகளை வைக்கிறதா, ஒழுங்கா பிடி முதல்ல தலைகளை பிடிக்கிறது நீ அப்படின்னா, நமக்கு தலைகளானா இல்ல என்ன ஒண்ணுதான், இப்படிதான் ஒண்ணு இப்படிதான், நமக்கு சாமி பிள்ளையா இருந்தானே, அவங்க சாமியா என்றாங்க, ஜாக்கிரதையா வைக்கணும்டா, சாய்க்க கூடாதுடா என்றெல்லாம் சொல்றாங்கன்னா, உருவமே திருமேனி தானே, பெருமான் தானே, அப்படிதானே எண்ணணும், அப்படிதானே எண்ணினார்கள் எல்லாரும், திருமேனி எண்ண கண்ணப்ப நாயனார் என்ன இலிங்கத்துல ரத்தம் வருமானம் ஆராய்ச்சியா பண்ணார், ஆராய்ச்சியா பண்ண பெருமான் கண்ணுல கண்ணீர் வருது, அவ்வளவு அது உடனே அவர்தான் பண்ண, பெருமான் கண்ணுல கண்ணீரா ரத்தமா என்றுதானே எண்ணினார். அது போல எல்லாரும் பெருமானை திருமேனியா தானே பாக்குறாங்க, திருநினக்கிற மனைவியாரும் இப்படிதான் பார்த்தாங்க, திருமேனியிலே போய் சிலந்தி விழுந்தால் கொப்பிடும் ஆயிடுமே என்று அனாச்சாரம் என்று எண்ணாமல் அந்த அன்பினாலே செய்தார்கள். அதை உணராமல் திருநிலநக்கர் மனைவியை நீத்தார். ஆனா அப்பா நீ செய்த தவறு, அவள் பக்தியினாலே ஊதிய இடத்தை தவிர மற்ற இடம்லாம் எனக்கு உடம்புல கொப்பளமா போச்சு, நீ ஏன் சொல்லணும், ஏன் சொல்லணும், அந்த அன்பை ஏற்றுக்கொள்ள நீலநக்கனுடைய வரலாற்றை படிப்போம், இன்றைக்கு நேரம் ஆயிடுச்சு நாலஞ்சு, அதனால அடுத்த வாரம் நம்ம வந்து நீலஞ்ச விஷயம் இருக்கு போய் பின்னாலேயும் ஆதிரை நாட்டுல ஆதிரை நாள் அங்கு திருவாரூர் போயிட்டு வருவார், இவர்தான் திருவாரூர் போயிட்டு வருகின்ற நாள்
அது ரெண்டும். அப்புறம் தான் நாம சொல்லுகின்ற அந்த திருநீல பாடனாருக்கு அந்த இடம் கொடுக்கறது என்று அப்படி மூன்று இடமா சொல்றார். பின்னால் இவர் தானே ஞானசம்பந்தருக்கு திருமணம் செய்து வைக்க போகிறான் பார்க்கும் தெரிஞ்ச கதை அங்கே தானே வரார். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த ஒரு நாயனார் என்று பார்க்கிறோம் திருநீலக்கர். அவரை பற்றியும் பாடுறார், ஞானசம்பந்தரும் எடுத்து பாடுறார். சேக்கிடாரும் அதை சிறப்பாக எடுத்து சொல்றான்னு பார்க்கிறோம். திருநீலகண்டர் யாழ்ப்பாளர் ஒருத்தர், குயவனார் ஒருத்தர், திருநீலநக்கர் என்று ஒருவர் என்று அப்படி பெருமானுடைய பெயர் அடையாளத்தையே பெயரா வச்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா. அதை பற்றி நாம் அடுத்த வாரம் பார்க்கலாம். நாலாவது இல்லையா அப்பூதியாருடைய வரலாற்றுல அதுதான் சொல்லுவாங்க இல்லையா, பாதத்தை விளக்கியேற்றி விளக்கி உள்ளும் போயிட்டார் என்று சொல்றது ஒரு முக்கியமா சொல்லுவாங்க. அப்பா சொல்லுவாங்க சேக்கிழார் இவ்வளவு தைரியமா சொல்றார் பாடுறா. அதெல்லாம் அவங்க அந்த காலத்தில் நடந்ததுதானே, அப்படித்தானே பக்தி செய்திருக்கிறாங்க. தான் அந்தனர் என்றும் அவர் வேளாளர் அந்த மாதிரிலாம் அவங்க எண்ணினார்களா? இப்படி எண்ணல. பாத பூஜை செய்யலாம், புரோட்சணம் என்பது தண்ணியை தெளித்துக் கொள்ளலாம், ஆசமனம்ன்றது இல்லை, ஆனா ஆசமனம் செய்கிறார் செய்யலாம். குருவாக இருந்தால் குருவனுடைய பாடத்தை கழிவு ஆசமனம் செய்யலாம் இருக்குது. அதை ஒரு அந்தனர் செய்திருக்கிறார் என்று பார்க்கணும். அதுதான் சேர்க்கிறார் சொல்றார். அப்ப அப்பருடைய பெருமை எவ்வளவு பெருமை அவர் உணர்ந்திருக்கிறார். இப்ப ஞானசம்பந்தர் கூட அப்ப இவர் தான் பிராமணர் தான், அவர் சொல்லலாம் இல்லையா. அது என்னமோ அப்பூதியாருக்கு அப்பர் மேல அப்படி ஒரு பெரிய தகையை தன்மை வந்துடுச்சு இல்லையா. இப்படி ஒரு அன்பர் இருந்திருக்கிறார் இல்லையா, சமணத்திலிருந்து வந்து இப்படி ஒரு பெரிய அருளாளராக இருக்கிறாருன்னு அவர் மேல ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கு ஈர்ப்பு இருந்திருக்கலாம். அதுதான் நம்ம அப்பூதியார் தனியே ஒரு நாயனாராக நம்ம சொல்றோம். அப்பரை வணங்கி உண்டுதானே, அந்த ஒரு பெருமையினாலே அவரை ஒரு நாயனாராக நாம் சொல்றோம் இல்லையா. இல்ல அதாவது இப்ப தெரியுது, உடனடியா தெரியல, உடனடியா தெரிஞ்சிருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் பேச பேச தெரிந்து கொண்டார்கள்ன்றதான். இப்போ ஞானசம்பந்தர் ஞானம் பெற்றார் என்பதை பின்னால் அப்பர் பெருமான் கேள்விப்படுகிறார் என்று சொல்றார். இவர் சிறுகாலையில ஞானம் பெற்றதை உடனே அவருக்கு தெரியல, உடனே தெரியாது, பின்னாலே தெரிந்து பார்க்க வேண்டும் என்று எண்ணுகிறார்னு சொல்றார் இல்லையா. அந்த மாதிரி உடனடியாக தெரியாமல் அந்த காலத்துல இந்த மாதிரி இல்லை இருந்தாலும் செய்தி போக்குவரத்து என்று இருந்தது. ஒவ்வொரு இடத்துக்கு தூதர்கள் இருந்தார்கள், போறவங்க இருந்தாங்க, ஒவ்வொரு நாட்டுல என்ன நடக்குன்னு சொல்லுவாங்க, அது இந்த மாதிரி அதிசயங்களை நிச்சயமா சொல்லுவாங்க. அதனால அது அப்படிதான் நடந்து அப்படிதான் கேள்விப்பட்டிருப்பார். இன்னைக்கு விரைந்து கேட்டிருமா உடனே, இப்ப இன்னைக்கு இன்னைக்கு அப்படி இல்லை அங்க நடந்தா உடனே அடுத்த நிமிஷம் இங்க தெரிஞ்சு போதும், அந்த மாதிரி இல்லை. பின்னால தெரிந்துதான் இருக்கிற அப்பரை பத்தி தெரிந்து யார் என்று தெரிந்து அவருடைய வரலாறு தெரிந்துதான் அவர் மேல ஒரு அன்பு கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படிதான் நாயனார் படிச்சோம். சிவனடியாரை காட்டும் சிவனை பின்னால் தான் வணங்கணும், முதல்ல சிவனடியாரை வணங்கணும், அப்புறம் தான் சிவன்ன்றார் இல்லையா. அந்த மாதிரி நமக்கு சிவன் சிவனடியார் என்று வேறுபாடு கிடையாது, அந்த வேறுபாடு நமக்கு கிடையாது, ரெண்டும் ஒன்றுதான். சிவனையும் வணங்கணும், சிவனடியாரையும் வணங்கணும். நாம் தராதரம் பார்க்கறது கிடையாது, சிவன் பெரியவரா சிவனடியார் பெரியவரான்னு தராதரம் பார்க்கறது இல்லை. சிவனுடைய மனசுல சிவனடியாரை வணங்க வேண்டும் வந்தா அதை சிவன் தடுப்பது கிடையாது. எனவே அடியார் வணக்கத்தை ஏற்றது. அதான் மூன்று பூஜை நாம் சொல்றோம் இல்லையா, குரு பூஜைன்னு சொல்றோம், சிவபூஜை சொல்றோம், அடியார் பூசை என்று சொல்றோம். மூணு குரு லிங்க சங்கம் மூன்றும் ஒரே சமம் தான் சொல்றோம். அதனால சிவனடியாரை வணங்கினா தவறு கிடையாது, அதை அப்படிதான் எடுத்துக்கிறார் அப்பூதியார். சிவனை வணங்கியவர் தான் முதல்ல. அப்படி கேள்விப்பட்டவுடனே இப்படிப்பட்ட ஒரு அன்பர் இருக்கிறாரா என்று அவரை ஏற்றுக்கொண்டார். அவரை ஏற்றுக்கொண்டு சிவன் மேல அன்பு தான், சிவனடியார் மேல ஏன் அன்பு வரணும்? சிவன் மேல அன்பு இருந்தால்தான் சிவனடியார் மேல அன்பு வரும். நீங்க சிவன் மேல அன்பு இல்லாம சிவனடியார் மேல அன்பு வைக்க முடியாதா? சிவன் மேல இருக்கிற அன்பு தான் சிவனடியார் மேல இருக்கிறது. அப்படிதான் வச்சுக்கணும். அதுக்கு உதாரணம் சொல்றாங்க, ஒரு காதலியினுடைய தம்பியை இவர் ரொம்ப நேசிப்பான், ஏன்னா அவருடைய தம்பியா, அதனால நேசிக்கிறான். தான் விரும்புகின்ற பெண்ணுக்கு தம்பி என்ற காரணத்தினாலேயே அவங்ககிட்ட பிஸ்கட் வாங்கி கொடுக்கறது, அவனை சினிமா கிட்ட முதல மாட்டாங்க இல்லையா, அந்த காதல் நிறைவேறணும். அந்த மாதிரி சிவனடியாருக்கு செய்கிற தொண்டெல்லாம் சிவனுக்கு அல்லவா, எனவே சிவன் பேரு சிவனடியார் வேறு அல்ல என்று எழுதுறான். இதே உதாரணம் எழுதுறான். காதல் வயப்பட்ட ஒருவன் தன்னுடைய காதலுடைய உறவெல்லாம் தன்னுடைய உறவாக எண்ணுவது போல, இன்னும் கல்யாணம் நடக்கல, இன்னும் கல்யாணம் அதுக்குள்ளேயே உறவாக எண்ணுறான் இல்லையா, அது போல சிவனுக்கு அன்பு செய்கின்ற தொண்டர்கள் எல்லாம் சிவனடியார்களை உறவாக கருதுவார்கள் என்று எழுதுறார். அப்படிதான் அவர் என்றார் அப்பூதியார். ஆஹ், இருக்க அது நடக்கிறது. இப்ப பல பல நிகழ்ச்சிகள் சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு ஒரு இங்க கூட சொல்லியிருக்கேன். ஒரு
முனிசிபல் ஆபீஸ் முனிசிபல் தான், அதுல முனிசிபல் சேர்மனா ஒரு ஒரு அம்மா தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த அம்மா ஏடிஎம்கே நினைக்கிறேன், மற்றவெல்லாம் டிஎம்கே நினைக்கிறேன், கவுன்சிலர்ஸ் எல்லாம் டிஎம்கே வந்துட்டாங்க. இந்த அம்மா சேர்மன் வந்து சேர்மன் போஸ்ட்ல வந்தவங்க ஏடிஎம்கே ஜெயிச்சிட்டாங்க. இருந்தாலும் யாரும் ஒத்துழைக்கல. முதல் நாள் கூட்டத்துக்கு போனா ஏதாவது பேசணும் கொள்ளணும் ஆலோசனை பண்ணணும் ஒருத்தரும் இல்லை, எல்லாம் எழுந்து போயிட்டாங்களாம். இந்த அம்மா மட்டும் தனியா உட்காந்தாலாம், ரொம்ப வருத்தப்பட்டு ஒண்ணுமே பண்ணலையா. கோளறு பறிக்கு தான் படிச்சாங்களாம், அவங்களுக்கு ரொம்ப பக்தியா. கோளறு பறிக்கும் அங்கேயே உட்கார்ந்து எழுந்துக்காம அதே இடத்துல உட்கார்ந்து சேர்மன் போஸ்ட் அந்த பதவியிலே உட்கார்ந்து ஒரு சேர்லயே உட்கார்ந்து விட்டு கோளறு பறிக்கிட்ட மனமாற அப்படியே பெருமானை எண்ணி படிச்சாங்களாம். அப்புறம் என்ன நிகழ்ந்ததுன்னு தெரியல, போன கூட வந்து உட்காந்துட்டோம், வந்து உட்காந்துட்டான். அது என்ன அங்க போய் அங்க என்ன நடந்ததுன்னு தெரியல. மொத்த பேரும் வந்து உட்காந்துதான் அந்த கூட்டம் நல்லா நடந்தது என்று அவங்க எழுதியிருந்தான். அந்த அம்மாவே சொன்னான், நான் வேற ஒண்ணும் பண்ணல என்று. அந்த மாதிரி அனுபவம் உண்டு அல்லவா பதிகத்தினுடைய. சித்திரம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் விரைவா போற்றி. வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம், வீழ்க தன் பூணல் வேந்தனும் மூங்குக. ஆழ்க தீயது எல்லாம் அரண்ணாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்கவே. சித்திரம்பலம் காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சித்திரம்பலம்